அனைவருக்கும் வணக்கம். கஜா புயலின் பெருந்துயருக்கு நடுவில் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதில் ஒரு சின்ன மன நிறைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஐயா பெருஞ்சித்திரனாருடைய குடும்பத்தார் நடத்துகிற இந்த திருவள்ளுவர் மலையிலே தொடக்கப்பள்ளியினுடைய 28வது ஆண்டு விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன இதில் ஒரு திருப்தியான நிகழ்ச்சினா, இங்கிருந்த மாணவர்கள் வந்து அருமையாக வந்து திருக்குறளை பற்றியும் அருமையாக திருக்குறளை பற்றியும் சிலம்ப பயிற்சியை பற்றியும் ரொம்ப அழகாக செஞ்சு காட்டினாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன இந்த கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல் திருக்குறள் சொல்லி காட்டுறது வந்து மிக அற்புதமான விஷயம். அதே மாதிரி சிலம்ப பயிற்சி, ஏன்னா நான் சிலம்ப கற்றவனுங்கிற முறையில் சொல்கிறேன், இந்த வயசில் பழகி பண்ணினது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு பயிற்சி. அப்படி தலைவர் பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து இந்த மகிழ்ச்சியோடு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச விரும்புகிறேன். 7 பேரினுடைய விடுதலை, முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், இந்த 7 பேருடைய விடுதலையை வந்து இந்த முக்கியமான நேரத்தில் முக்கியமான விஷயமாக சொல்கிறேன். தமிழக அரசு முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களும், இப்பொழுது இருக்கும் தமிழக முதலமைச்சர் ஐயா பழனிசாமி அவர்களும் இதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் அது கூடிய விரைவில் நிறைவேறும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் 24 தந்தை பெரியாருடைய நினைவு நாள், மக்கள் தலம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளை முன்னிட்டாவது அவர்களை உறுதியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக வைக்கிற அந்த நிகழ்ச்சியாக தான். அது மாதிரி கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு, அது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, அவங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்து எப்படி அதில் பங்கெடுத்துக்கணுமோ அப்படி பங்கெடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆணவ கொலை இது கண்டிப்பாக, இதுக்கான சட்டம் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். இது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். அப்படி கொலை செய்கிறவங்கள் வந்து எப்படி ஒரு பெற்றோராக இருக்க முடியும்? அவங்க அந்த பெற்றோர் அப்படிங்கிற பெயருக்கான தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஒரு மனித பிறவியை சேர்ந்த ஒரு ஆணும் மனித பிறவியை சேர்ந்த ஒரு பொண்ணும் காதலிக்கிறார்கள், கருத்தொருமித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதற்கு இவ்வளவு ஒரு கொடூரமான தண்டனை கொடுப்பவர்கள் வந்து எப்படி பெற்றோர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வேதனை. இது கண்டிப்பாக கடுமையான சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்.